இலங்கையின் கொழும்பு மாவட்டம் கோமாகம பகுதியில் பாரிய மலைப்பாம்பு ஒன்று பன்றையை விழுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கோமாகம கபரக்கடக் என்ற இடத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் பைதன் இனத்தைச் சேர்ந்த பாரிய மலைப்பாம்பு ஒன்று நன்கு கொழுத்த பன்றி ஒன்றினை தனது உடலால் சுற்றி கொன்றுள்ளது. இதனையடுத்து அந்த பன்றியினை மெதுவாக விழுங்கத் தொடங்கியுள்ளது. சில நிமிடங்கள் வரை அந்த பன்றியை மெதுவாக விழுங்கிய அந்த பாம்பு அசைய முடியாமல் அவ்விடத்திலேயே அவதிப்பட்டுள்ளது. இதனை அவதானித்த ஊர் மக்கள் உடனடியாக வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகளிடம் தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகள் அந்த பாம்பினை மீட்டு சென்றுள்ளனர். எவ்வாறாயினும் குறித்த பாம்பு பெரிய பன்றியினை விழுங்கியதனால் அதன் உடலிலிருந்து பன்றியை வெளியேற்றும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையில் பொதுவாக பைதனின மலைப்பாம்புகள் காணப்பட்டாலும் நன்றாக கொளுத்து வளர்ந்த ஒரு மலைப்பாம்பு இன்றைய தினமே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய காட்டு பன்றியினை விழுங்கும் அளவுக்கு இந்த மலைப்பாம்பு காணப்பட்ட நிலையில் இதனை விட வேறு பாம்புகளும் அவ்விடத்தில் பதுங்கி இருக்கலாம் என்றும் இதனால் மனிதர்களுக்கு ஆபத்து நேரலாம் என்றும் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.